Hi friends, welcome to Tamil Stock Analyzer, Stocks for Future. Friends, in this video, we will talk about the bank nifty moment in the video. So, video was skipped, skip support resistance. So, video was skipped. If you like this video, please like button and like button. Subscribe button. Friends, channel description la telegram link kuduthirukka marandrama adha join pannunga adha regular market updates post pannuvom sometimes nifty bank nifty um post pannuvom so neenga adha telegram la join pannidunga friends ipa naaleyoda bank nifty movement paakkathukku munadi innikku bank nifty la enna nadandirukku nu first paathrona actually friday oda closing pathina 42137 innikku open anadhe 42177 high pathina 42231 low pathina 41965 kadasiya mudinjathu pathina bank nifty innikku close anadhu pathina 42076 la close aichu அதாவது கிட்டத்தட்ட 60 பாயிண்ட் வந்து நெகட்டிவா வந்து மார்க்கெட் வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆச்சு फ्रेंड्स ஓகேங்களா फ्रेंड्स புதுசா வீடியோ பார்க்கறவங்க கண்டிப்பா என்னோட ஃப்ரைடே வீடியோவும் பாருங்க எதுக்காக சொல்றேன்னா நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் வந்து 100% அக்யூரேட்டா இருக்குன்றதுக்காக தான் சோ நான் மண்டே வந்து என்ன சொல்லிருந்தேன் அதாவது இன்னைக்கு வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிருந்தேன்னா ரெசிஸ்டன்ட் 1 பாத்தீங்கன்னா 42216 சொல்லிருந்தேன் ஓகேங்களா அதே நேரத்துல சப்போர்ட் 1 என்ன சொல்லிருந்தேன்னா 41914 சொல்லிருந்தேன் ஓகேங்களா நான் வந்து கேப் அப்ல ஓபன் ஆகும்னு சொல்லிருந்தேன் அதுவும் சொல்லிருந்தேன் நானு நீங்க நல்லா வீடியோ பாருங்க மண்டே வந்து மார்க்கெட் வந்து கேப் அப் ஓபன் ஆகிறதுக்கான சான்சஸ் 90% இருக்கு சொல்லிருந்தேன் அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து கேப் அப் ஓபன் ஆச்சு கேப் அப் ஓபன் ஆகியும் மேக்ஸிமம் எங்க வரைக்கும் போச்சுன்னா 42231 சோ நான் சொன்ன ரெசிஸ்டன்ஸ் வந்து 260 கரெக்டா 230 இந்த இடம் பாருங்க அதாவது இந்த இடம் இந்த இடம் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து மார்க்கெட் இறங்க ஆரம்பிச்சது தான் லோ பார்த்தீங்கன்னா 41965 வரைக்கும் கீழே இறங்குச்சு நான் என்ன சப்போர்ட் கொடுத்துருந்தேன் 41940 கொடுத்துருந்தேன் சாரி 41940 கொடுத்துருந்தேன் ஓகேங்களா ஸோ நீங்கள் மார்க்கெட் கீழே பேங்க் நிஃப்டி கீழே இறங்கும் போது கரெக்டாக நீங்கள் புட் ஆப்ஷன் எடுத்திருந்தாலும் ப்ராஃபிட் பார்த்துக்கலாம் அதே நேரத்தில் மார்க்கெட் 41960லேருந்து 200 வரைக்கும் திருப்பி ஒரு ஜம்ப் போச்சு மேலே போச்சு ஸோ அந்த இடத்துல நீங்கள் பை பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து ஒரு மினிமம் 70 to 100 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்கலாம் கண்டிப்பாக புக் பண்ணிருக்கலாம் ஏன்னா ரெண்டு ரேஞ்சிலும் உனக்கு கிடைச்சிது இறங்கும் போது நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தாலும் இங்கேருந்து யூ டர்ன் பண்ணோம் நான் சொல்லியிருந்தேன் இங்கேருந்து யூ டர்ன் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் கரெக்டாக 41960 அந்த 200 அந்த ரேஞ்சில் இருந்து யூ டர்ன் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி கரெக்டாக யூ டர்ன் பண்ணிச்சு ஓகேங்களா ஸோ எதுக்காக சொல்கிறேன்னா நம்மளோட அக்யூரஸி வந்து 100% கரெக்டாக இருக்குன்னு தான் அதனால் புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக பழைய வீடியோகளில் பாருங்கள் ஓகேங்களா இப்போ நம்ம லெவலை பயன்படுத்தி யாராவது ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்டில் பாஸ் பண்ணுங்கள் நம்ம இப்போ இன்றைக்கி இன்றைக்கி முடிஞ்சிச்சு இப்போ நாளைக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் ப்ளஸ் நாளைக்கு பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டோட சப்போர்ட்டோ ரெசிஸ்டண்ட்டோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன லெவல்லையே தான் ட்ரேட் ஆகிருந்தது ஓகேங்களா அதாவது டோட்டலாக சைட்வே மூமெண்ட் தான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இன்னையோட மூமெண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 290 பாயிண்ட் தான் டோட்டலாகவே மூமெண்ட் கொடுத்துருந்தது எவ்வளோ பாயிண்ட் கொடுத்துருந்தோம்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மூமெண்ட்டே பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி மூமெண்ட்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 290 பாயிண்ட்ஸ் டோட்டல் மூமெண்ட் அதில் 200 பாயிண்ட்ஸ் தான் முன்னும் பின்னும் கீழே ஏறி ஏற இறங்கிட்டு இருந்தது ஸோ இதுலேயும் நம்ம வந்து லெவலை கரெக்டாக கொடுத்து அதில் ஒரு 70 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணுறது பெரிய விஷயம் ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் நீங்கள் இதை கண்டிப்பாக புக் பண்ணியிருந்துருக்கணும் ஓகேங்களா இப்போ இன்னையோட முடிஞ்சிருச்சு இன்றைக்கி என்ன நடந்ததோ அது முடிஞ்சிருச்சு இப்போ நாளைக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஓகேங்களா நாளைக்கு வந்து ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டண்ட்டில் எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெசிஸ்டன்ட் வந்து நம்ம கொஞ்சம் மாற்றிக்கலாம் இப்போ வந்து இன்றைக்கி ஐயை வந்து கடைசி வரைக்கும் பிரேக்கே ஆகவே இல்லை ஸோ ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம வந்து 42223 இந்த ஏரியாவை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் ரெசிஸ்டண்ட்டாக இந்த ஏரியா வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக நம்ம பின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா 42223 வந்து ஃபஸ்ட் 223 220 ஓகேங்களா 223னே வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகும் ஒன்ஸ் இதை பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து 42400 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஓகேங்களா 42400 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் இப்போ உங்களுக்கு பின் பண்ணி கொடுத்துறேன் நாளைக்கு டேட்டு பார்த்திங்கன்னா 15/11/22 ஓகேங்களா நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டண்ட் 1 பார்த்திங்கன்னா
ரெசிஸ்டன்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா 42,223 ஆகும். அதே நேரத்தில் ரெசிஸ்டன்ட் டூ பார்த்தீங்கன்னா 42,400 ஆக்ட் ஆகும். ஓகேங்களா, அதை நோட் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் கொஞ்சம் கூட அதை மாற்றலை, ஏன்னா நம்ம சொன்ன லெவலுக்கு மேலே தான் இருந்து ஸோ சப்போர்ட் லெவலில் ரொம்ப பெரிய மாற்றம் எதுவும் பண்ணலை. ஸோ அதே சப்போர்ட்டை தான் நான் மெயின்டைன் பண்ணுறேன். அதாவது 41,943, அதாவது இந்த கேண்டோட அப்பர் எண்டு. ஓகேங்களா, 41,943. ஸோ இந்த லெவலை பிரேக் ஆனாலும் வந்து மார்க்கெட் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இதை வந்து 41,943 வந்து நம்ம ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் ரெண்டாவது சப்போர்ட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வரும். அதாவது 41,680 ஆக்ட் ஆகும் ரெண்டாவது. ஓகேங்களா, இதையும் நான் பின் பண்ணி கொடுத்துறேன். நாளைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 41,940 ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் சப்போர்ட் டூ பார்த்திங்கன்னா 41,680 ஆக்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான ஏரியா என்னென்னு பார்த்திங்கன்னா ரெசிஸ்டண்ட் ஒன்றான 42,223, அதே நேரத்தில் சப்போர்ட் ஒன்றான 41,940. ஓகேங்களா, ஸோ இந்த லெவலில் இதுக்கு நடுவில் இருந்தால் கண்டிப்பாக ட்ரேட் பண்ணாதீங்க. இதுக்கு நடுவில் இருந்தால் டோட்டலாக சைடு வே மூமெண்ட் தான். ஸோ இன்கேஸ் நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து கேப் அப் ஓப்பன் ஆகும் பட்சத்தில் 42,223-230 அந்த ரேஞ்சை பிரேக் ஆகுதான்னு பாருங்கள். ஒன்ஸ் அந்த பிரேக் ஆகி சஸ்டெயின் ஆச்சுன்னா டிஃபால்ட்டாக பை ஆப்ஷன் போங்க. அப்படி இல்லையா அங்கேருந்து கீழே இறங்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு மேலே போயிட்டு இங்கேருந்து கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது, ஏன்னா அந்த இடத்துல சஸ்டெயின் ஆகணும். அப்படி கீழே ஆகலைன்னா திருப்பியும் 41,940 வரைக்கும் போகும். ஓகேங்களா, இது ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் இன்கேஸ் நாளைக்கு கேப் டவுன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் அந்த 42,000 ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டுன்னு நான் எளியராக சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, 42,000 வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டு. ஸோ 41,940 வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், 940-950 அந்த ரேஞ்சு. சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து அங்கேருந்து கூட ஒரு யூடர்ன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்படி வந்து இப்படி மேலே இங்கேருந்து ஒரு 300 பாயிண்ட்டு 250 பாயிண்ட் மேலே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த இடம் நாளைக்கு பிரேக் ஆனால் தான், அந்த 41,940 பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு அங்கேருந்து வந்து ஒரு 300 பாயிண்ட் கிட்டத்தட்ட கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த லெவலை பயன்படுத்தி நாளைக்கு ட்ரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நாளைக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். இன்பிட்வீனில் எடுக்காதீங்க, வெயிட் பண்ணுங்கள், அது வரும். ஓகேங்களா, ஸோ வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா பேங்க் நிஃப்டி மூவ்மெண்ட்னா ரொம்ப ஃபாஸ்ட்டான மூமெண்ட்டு, அதனால் டையோ வந்துச்சு வந்துச்சுன்னு அவசரப்படமானால் கரெக்டாக லெவல் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள். மார்க்கெட் டைமிங் நம்மளுக்கு வந்து காலையில் 9:30 வரைக்கும் இருக்குது. ஓகேவா, எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நம்மளுக்கு மேக்ஸிமம் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் 9:30-9:40 மேலே எந்த ஒரு ஆப்ஷனும் எடுங்க, ஏன்னா 9:15-9:30 வந்து டோட்டலாக வந்து ரொம்ப வாலட்டைலாக இருக்கும் அந்த 15 மினிட்ஸு. ஸோ எப்பயுமே 9:30 மேலே எடுக்கிறது பெட்டராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி வந்து நான் நிஃப்டி ப்ரொடிக்ஷன் வீடியோவும் போட்டேன், அதையும் பார்த்துருங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டி ஒரு லைக்கை போடுங்க, அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.